ஹாய் கைஸ், வெல்கம் டு பிஜி டாட் இன். மணி சீசன் ஃபைவ் பத்தி நம்ம அவ்வளோவா வீடியோ போடல, படம் நோவே ஹோம பத்தி போட்டனால. பட் கடைசியில பார்த்தா டிசம்பர் ஃபைவ் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. டிசம்பர் ஃபைவ் கிட்டே டிசம்பர் த்ரீ, அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ அப்படி இருக்கும்போது வால்யூம் ஒன் எப்போ சனிச்சா செப்டம்பர் த்ரீ, கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் கேப்பு. சோ அதுல நீங்க நிறைய பேர் நிறைய நடந்த விஷயத்த மறந்துருப்பீங்க மணி சீசன் ஃபைவ்ல, அதுவும் வால்யூம் ஒன் அந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் எபிசோட்ல. சோ அது எல்லாத்தையுமே ஒரு வீடியோவா கொண்டு வரலான்னு பார்த்தேன். அதான முயற்சி தான் இது. சோ ஏற்கனவே போட்ட வீடியோ தான், பட் நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்களா, சோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ரீகேப்பா இருக்க போது. கடைசி வரைக்கும் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், மணி சீசன் ஃபைவோட எபிசோடு ஒன்னோட ரிவ்யூ அண்ட் பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எதுல ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, போன சீசன்ல எதுல விட்டோமோ அது சின்ன ரீகேப் காமிக்கிறாங்க. ரக்கேல் பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ள வந்தார்ல அது, அதுக்கப்புறம் நம்ம அலிசியா ப்ரொஃபஸரை கன் பாயிண்ட்ல வச்சு மறக்கிறதுன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்களா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ப்ரொஃபஸர் பார்த்தோன்னே கேட்கறாரு, என்ன இப்ப என்ன பண்ண போறேன்னு. அதுக்கு அலிசியா, இதே மாதிரி ஒரு கூண்டில் உங்க அண்ணா ஜெயிலில் வச்சு வாழ்க்கை ஃபுல்லா வெளியே வரணுமா பண்ண போறான் உங்க டீமையும் சேர்த்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பண்ணாதான் அலிசியா மேல இருக்க கேஸ் போகும் அப்படின்னு சொல்றாங்க. போன சீசன் கடைசியில காமிச்சிருப்பாங்க, அலிசியா மேல ஒரு சின்ன கேஸ் விழுந்திருக்கும், அவங்க மற்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை போட்டு கொடுத்தனால. அப்படி பேசிட்டு ப்ரொஃபஸர் மண்டையிலே அடிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் ஒண்டி சாதனாலா அவர் கண்ணை பிடிச்சா அது இதுன்னு பண்ண பாக்குறாரு. பட் இருந்தாலுமே அலிசியா போட்டு அடியடினு அடிச்சிடறாங்க. அது பக்கம் இந்த பக்கம் நம்ம பெர்லின் காமிக்கிறாங்க. பெர்லினோட சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஃபேலையும் காமிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். எதுக்கு அவரை கூப்பிட்டுருக்காருன்னா, இவர் இந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயின் ஃபைனலில் அவரோட பிள்ளையும் கலந்து கவிக்க பார்க்குறாரு, அதுக்கு தான் அவர் கூப்பிட்டுருக்காரு ரஃபேல. அதுக்கப்புறம் நம்ம பெர்லினோட அப்போதைய காதலியான டட்டியானாவும் வராங்க. இவங்க மூணு பேருமே ஒரு ஃபேமிலி ரியூனியன் மாதிரி வச்சு இந்த ஹைஸ்ட்டுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் முடிச்சு இந்த சக்கம் வந்து பார்த்தா 3000 போலீஸ் முன்னாடியே நம்ம ரக்கில் அவங்க எல்லாருக்குமே டிமிக்கு கொடுத்துட்டு உள்ள பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ளே போனால் இங்கே இருக்கவங்களுக்கு நான் பயங்கரமாக எரியுது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்குனா. அதனால அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் உள்ளே போன கேளையோட சேர்த்து எல்லாருமே பிடிச்சிடணும் சொல்லிட்டு ஆர்மியே கூப்பிட்றாங்க. யாருன்னா நம்மளோட கேப்டன் தான் கூப்பிட்றாரு. மற்றவங்க யாருமே ஒத்துக்கல ஆர்மியை கூப்பிடலான்னு, பட் நம்ம கேப்டன் ஒத்துக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் தான் அந்த ரக்கேலை விட்ட ஹெலிகாப்டரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஹெலிகாப்டருக்கு ஆளை பிடிச்சா எல்லாமே தெரிஞ்சிருங்கிறனால. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ள ரக்கேல் வந்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே இந்த பிளானா, இதுக்கு மேலே கிடையாது, இதுக்கப்புறம் புது பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற தங்கத்தை எல்லாத்தையுமே உருக்கி கிளம்புறோம்னு சொன்னாங்கல்ல, அது கிடையாது, இதுக்கு மேலே இப்போதைக்கு இருக்கிற தங்கத்தை வச்சுக்கிட்டு இப்போயே நம்ம கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரக்கேல். அதே இன்னொரு சைடு பேங்க் ஆஃப் ஸ்பெயினில் நம்ம மணியில் அவங்களோட ஐடென்டிட்டியை காமிச்சிட்டாங்க, நான் அவங்களும் மணியஸ் குரூப்பில் ஒருத்தவங்கன்னு. அதனால மோனிகா ரொம்ப அதிகமாக சண்டை போகிறாங்க மணியில் கூட. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீல் இருக்கு, ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாச்சும், அதாவது மோனிகாக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவங்களோட குழந்தைய மணிலா தான் பாத்துக்கிறதா இருந்துச்சு. பட் இந்த முறை அவங்க அவங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணனால இவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, மணியஸ்ட் குரூப்புக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இவங்களும் இறந்துருவாங்க. அதனாலதான் அப்படின்னு போல சொல்லி சண்டை போட நம்ம டென்வர் வந்து மணிலாக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த சண்டை அங்கேயே முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் பொலரமா வந்து தங்கத்தை ஊருக்குறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து இதுக்கு மேல போதும், கொஞ்சம் கம்மியாவே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட பொக்கடை என்ன சொல்கிறாருன்னா, இவங்க இஷ்டத்துக்கு பிளானை மாத்துறாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உருக்கிட்டு கிளம்புறது தான் பிளான் இருந்துச்சு, இவங்க ஒரு ஆளை காப்பாற்றுங்கிறனால பிளானை இஷ்டத்துக்கு மாத்தினால இந்த ஹைஸ்டே இல்லாமல் போயிடும், நம்ம எல்லாருமே சாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண மாட்டியாடா போகிறமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியாக ஒரு திட்டம் போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரக்கேல் ப்ரொஃபஸரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, பட் ப்ரொஃபஸர் எடுக்கல, ஏன்னா அங்கே தான் அலிசியா இருக்காங்க. அலிசியா அதை கேட்ட பிறகு தான் கேட்குறாங்க, ரக்கேல் உள்ள இருக்கலாம், எப்படியா உள்ள போனா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் எல்லா கேள்வியும் கேட்குறாங்க. இங்கே எப்படி வெளியே வரப்போறீங்க, தங்கத்தனை எடுத்துட்டு அப்படி இப்படின்னு எக்கச்சக்க கேள்வியே உங்கள் பிளான் எல்லாத்தையுமே கேட்குறாங்க ப்ரொஃபஸர் கிட்ட. பட் ப்ரொஃபஸர் அப்படியே இருக்காரு. அப்படின்னு சொன்னோன்னே கண்ட காமிட்டி காமிச்சாலும் நம்ம ப்ரொஃபஸர் ஒன்றுமே சொல்லனால காலை பார்த்தே ஒரு சுடு. அப்பயும் நம்ம ப்ரொஃபஸர் ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் இன்னொரு புலட்டை வச்சு சுடுமா அப்படின்னு கேட்கும்போது ப்ரொஃபஸர் கண்ணா பின்னான்னு எக்கச்சக்க கதையை சொல்கிறாரு, பட் அது எல்லாமே போய் பிளான் தான், உண்மையான பிளான் கிடையாது அப்படிங்கறத அலிசியா கண்டுபிடிச்சதுனால இவனை எப்படி வச்சிருந்தா விசாரிச்சா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த குடோன்லயே ஒரு பகுதியில கீழே உழுவுற மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல இருந்து கீழே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்பயும் நம்ம ப்ரொஃபஸர் ஒன்றும் சொல்லனால கீழே போறாங்க. பட் செயினை ஒரு பக்கம் கட்டி வச்சனால ப்ரொஃபஸருக்கு ஒன்றும் ஆகல, கீழே போற ஸ்டேஜ்ல கீழே அப்படியே இருக்காரு சங்கிலியால. அப்படியே நம்ம அலிசியா விட்டுட்டு போயிடுறாங்க ப்ரொஃபஸரை. இந்த பக்கம் நம்ம கேப்டன் பகுதியில் இருக்க போலீஸ்னா என்ன பண்ணுறாங்க, இவங்க மேலே இருக்க ஒரு கேஸை, இவங்க மேலே ஒரு கேஸ் இருக்குல்ல, நம்ம அலிசியா தானே போட்டு கொடுத்துருப்பாங்க இவங்களை. ஸோ இதை மாற்றி ஒன்று, வேறு யார்கிட்டச்சும் மாற்றி ஒன்றுன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. யார் மேலே மாற்றி விடணும்னா, பொய்யான சாட்சியெல்லாம் காமிச்சு நம்ம அலிசியா மேலேயே மாற்றி விட்றணும், ப்ரொஃபஸருக்கும் அலிசியாக்கும் தொடர்புக்கு ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லி மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இதை கேட்ட ஏஞ்சல் அவர் ஒத்துக்கலை, இல்லீகலாக எதையும் பண்ணக்கூடாது, லீகலாக இருந்தால் ஒண்டி தான் நான் இதில் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம கேப்டன், நீ அப்பா இப்படி சொல்கிற, நீ ரக்கையிலே காட்டி கொடுக்காம இருந்து நீ பயங்கரமான இல்லீகல்னா பண்ணியிருக்க, நீ எங்களை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சலை மாற்றி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் என்ன பண்ணுறாருனா, ஒரு ஆர்மி மெம்பருக்கு ஃபோன் பண்ணி நீ இங்கே வரணும்ப்பா, நீ வந்தால் தான்ப்பா எல்லாம் சரியாக நடக்கும் சொல்கிறாரு. யாருன்னே காமிக்கலாம், சார் யாருன்னு காமிச்சிருக்காங்க, பட் பெரியாரா இருப்பாருன்னு சொல்லி தெரியுது. அவர் என்ன கேட்குறாருனா, என் டீமை ஒன்றி என்கிட்ட கொடுங்க, எல்லாருமே வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரக்கேலும்
டோக்கியோவும் பேசுறாங்க. ரக்கேல் எப்படி ப்ரொஃபசர் உள்ள கொண்டு வந்தாரு, பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ள கொண்டு வந்தாரு, என்னை எப்படி காப்பாத்தினாரு எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம டோக்கியோ அவங்க பங்குக்கு அவங்களோட பழைய எக்ஸ் லவர் ரொம்ப முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதையை சொல்றாங்க. அந்த பிளாஷ்பேக் ஓடுது. நாம கூட நினைச்சோம் பெர்லின் தான் இதுல இருக்காருன்னு நினைச்சோம், பட் அது பெர்லின் கிடையாது, இது டோக்கியோட எக்ஸ் லவர். ஓகேவா? சோ அந்த கதை என்ன சொல்றாங்க, இந்த பக்கம் நம்ம பெர்லினும் ரஃபேலும் பேசிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெர்லின் அவரோட பிளானுக்கு நான் அவரோட மகனையுமே கூப்பிட்டு போகணும்னு சொல்லி கேட்கிறாரு. பட் இந்த பக்கம் ரஃபேல் ஒத்துக்கவே மாட்டுறாரு. ஏன்னா அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரா, இன்ஜினியரிங் படித்தனால திருடனா முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டமா இருக்காரு. பட் எப்படிதான் இருந்தாலும் இந்த பக்கம் பெர்லின் ரொம்ப அதிகமா வார்த்தையா பேசி நம்ம ரஃபேல இது பண்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போதுன்னு காமிக்கல. அதுக்கப்புறமா அந்த ஹெலிகாப்டர் சேஸ் பண்ணியிருந்தாங்களா, அந்த ஹெலிகாப்டர் இருக்க ஆளை கண்டுபிடிச்சிட்டாக்கா ஈஸியாக எல்லா கதையும் முடிஞ்சிரும். அதனால அவர் எப்படி காப்பாத்துறங்கிறதுக்கு ப்ரொஃபசர் பயங்கரமான பிளான் போட்டிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயலில் இருக்கணும், ஒரு வயலில் இறக்கணும். அந்த வயலில் யார் வேலை செஞ்சுட்டு இருப்பானா, போன சீசனில் காமிச்சா அந்த தாத்தா குரூப் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மணிலோட அப்பா அவங்க தான் இருப்பாங்களா, அவங்க ஹெலிகாப்டர் வயலை இறக்கிட்டு அது ஓட்டுனவர் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அங்க இருக்க வீட்டுக்குள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அங்கேயே உட்காந்துருவாரு. பட் வெளியே வயல இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இங்க ஹெலிகாப்டர் இறங்கினுச்சு, பட் அவன் இங்கே போல ஒரு கார் வந்துச்சு, அந்த கார் வழியா ஏறி தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. அது என்ன கார்னு பாத்தீங்கன்னா, சிவப்பு கலர் காரு. சோ இந்த காரே தான் போன சீசன்ல நம்ம ரக்கேல கடத்துறதுக்கு, ரக்கேல காப்பாத்துறதுக்கு நம்ம ப்ரொஃபசர் யூஸ் பண்ணிருப்பாரு, அதே தாத்தா குரூப்பை வச்சு. ஸோ அந்த காரோட நேம காமிச்சனால அந்த காரில் தான் ஏறி போயிருக்கா, அதனால அந்த காரை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த காரை பார்க்க போயிட்டாங்க. பட் இங்கே தான் உண்மையான ஆள் இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பிளானை ப்ரொஃபசர் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தாத்தா குரூப் இந்த வயலை வேலை செஞ்சாங்களா, அதனால் வயலை வேலை செய்யுங்க நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பார்க்கறதுக்கு வயசான வயலில் வேலை செய்கிற மாதிரி தானே இருக்கு. ஸோ அதே மாதிரி வயலில் வேலை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து பெருசாக நினச்ச வேலை ஈஸியாகவே முடிச்சுதான் நம்ம ப்ரொஃபசர் மைண்டை வச்சு. சரி, அந்த ரெட் கலர் காரில் அப்போ யார் தாண்டா இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, போன சீசனில் ஒருத்தரோட ஒய்ஃபை கடத்திட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் தான் அங்கே இருக்காரு, இந்த காரை ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ப்ரொஃபசர் தான் அவர் ஒய்ஃபை கடத்தி இந்த காரை ஓட்ட வச்சிருக்காரு. கடைசியில் எல்லா பக்கமும் இது பண்ணி யாருமே கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. என்ன தான் ரக்கேல காப்பத்தில் நம்ம ப்ரொஃபசர் சேர்த்துருந்தாலும் ஜெயிச்சிருந்தாலும், இந்த பக்கம் பேங்க் ஆஃப் ஸ்பெயினில் இருக்க எல்லா குரூப் மெம்பர்ஸும் நம்ம ப்ரொஃபசருக்கு கால் பண்ணாங்க. அப்போ தான் தெரியுது ப்ரொஃபசர் அலிசியாவால கடத்தப்பட்டாரு இதனால அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் எத்தனை எல்லாருமே ரொம்ப சோகப்படுறாங்க. அதுக்கப்புறம் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அலிசியா ஏதாச்சும் கடைசியா சொன்னா சொல்லிக்கோப்பா ப்ரொஃபசர், இதுக்கு மேலே நீ காலே பண்ண முடியாது மாதிரி பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லும் போது நம்ம ப்ரொஃபசர் அந்த டீம்ல இருக்க எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்கிறாரு. ரக்கேல இருந்து ஹெல்சிங்கி வரைக்கும் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஷாக் நம்ம டீம் மெம்பர்ஸுக்கு. அப்படியே வெளியே வந்து பார்த்தா நம்ம கேப்டன் இருக்கார்ல, அவர் ஒரு ஆர்மி மெம்பரை கூட்ட கூப்பிட்டுருப்பார்ல, ஸோ அவங்க அப்புறம் அவரோட டீமு எல்லாருமே வந்துருச்சு. சுருக்கமாக சொன்னால் ஆர்மியே அங்கே வந்துருச்சு. அதை பார்த்து டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அதிர்ச்சியாராங்க. சரி, டீம் மெம்பர்ஸ் தான் அதிர்ச்சியாராங்க. அலிசியாவை பார்த்தா அலிசியா அந்த ஆர்மி மெம்பரை கூப்பிடுவாங்களா கேப்டன். ஸோ அவரை பார்த்த உடனே பயங்கரமாக இதாகிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடியே ஏதோ நடந்திருக்கு. ஸோ அப்படி இந்த எபிசோட ஆர்மி மெம்பர்ஸ்னா வந்த உடனே முடிச்சிருக்காங்க. அங்கே ஹாஸ்டேஜோட லிஸ்பன், டோக்கியோ, அப்புறம் ஸ்டோன் பாண்டி, இவங்க மூணு பேருமே போகிறாங்க ஹாஸ்டேஜஸோட. எதுக்குன்னா சமாதான கூடிய காமிக்கிறதுக்கு, ஏன்னா ப்ரொஃபசர் இல்லைதான். இதை பார்த்த குளோன் ஃபஸ்ட்டு சமாதானத்துக்கு ஒத்துக்கலைனாலும் கூட இருக்கவங்கனா சமாதானத்துக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. நம்ம ஏஞ்சல்னா போய் நம்ம மணியஸ் குரூப் என்ன டீல் வைக்கிறாங்கன்னா, காந்தியாவுக்கு அடிபட்டிருக்கு, அதனால உள்ள டாக்டர் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம குளோனல் டொமையா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உள்ள டாக்டர் அனுப்பிக்க மாட்டோம், அவரை வெளியே விட்டுரு, காந்தியாவை வெளியே விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காந்தியாக வெளியே விட்டா நான் ஆர்மியை கூட்டிட்டு உள்ளே வர மாட்டேன், வெளியே உள்ள அட்டிக்கு ஆர்மியை கூட்டிட்டு உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஒன்இயர்ஸ் மெம்பருக்கு தெரியுது, போலீஸுக்கு ப்ரொஃபஸர் பிடிப்பட்ட விஷயம் தெரியாதுன்னு. அலிஷா அவண்டி தான் போய் பிடிச்சிருக்காங்க ப்ரொஃபஸரை. ஸோ அப்படி வந்து சொல்கிறாங்க, இந்த பக்கம் பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ளே காந்தியாவை வெளியே போகிறதுக்கு ரெடி பண்ணுறாரு நம்ம டொமையா. அப்படி போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே பயங்கரமாக சண்டை போடணும்னு சொல்லி டொமையா தான் விருப்பப்படுறாரு. சார், டொமையா கிடையாது, பக்கோடா. இதை கேட்ட மற்ற ஒன்இயர்ஸ் மெம்பர் தான் ஃபஸ்ட்டு ஒத்துக்கலாம் கூட, நைரோபியை கொன்னனால ஒத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஃபஸ்ட்டு பக்கோடா அடி வாங்கினாலும் அதுக்கப்புறம் காந்தியாவை கொல்றஞ்சுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வெளியேந்து வந்தவங்க லிஸ்பன் அவங்கனா பார்த்து இதுக்குனா இப்ப டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. இதெல்லாம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஆத்திரோ அப்புறம் கவர்னர் அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க எப்படி சே தப்பிச்சு போகணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த சண்டை போட்டனால பக்கத்துல இந்த கன்னை யாருமே கவனிக்கல மணியஸ் மெம்பர். ஸோ அந்த கன்னை வச்சு மணியஸ் மெம்பரே திருப்பி சுடுறாங்க. அப்படியே தப்பிச்சு போறாங்க ஹாஸ்டேஜஸ் நிறைய பேரோட, நம்ம ஆர்த்துரவும் கவர்னரும். அப்படி நம்ம ஆர்த்துரை சுட்டதில் டென்வர் கையில் அடிபட்டுருது. அப்படி அடிபட்டாலும் கூட ஆர்த்துரவை எப்படியாச்சும் பிடிச்சே தருவேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்டோம் பண்ண காந்தியாவை பார்த்துக்க சொல்லி இங்கேயே வச்சுட்டு போகிறாங்க. இந்த பக்கம் கிளானல் தமையோ என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் காந்தியா வெளியே வரலனால ஆர்மி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆர்மி மெம்பரை ஸ்பெஷலாக கூட்டிருப்பாங்களே அவரும் வந்திருக்காரு. அவர் என்ன இது பண்ணுறாருன்னா, என் டீம் வந்தால் தான் வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டொமையோ உன் டீமான வரைக்க முடியாது, அவனை உன்னை விட பயங்கரமான ஸ்ப்ராடு அப்படி இப்படின்னு சொல்ல, அவங்க வந்தால் தான் நான் வருவேன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொன்னனால அவரை வர சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு. அவங்க எங்கேயும் இல்லை, அங்கேயே தான் இருக்காங்க அந்த டீம் மெம்பர்ஸும்.
அது மட்டும் இல்லாம இந்த ஆர்மி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாஸ்டேஜை காப்பாத்துறது இவங்களோட எண்ணம் கிடையாது, உள்ள இருக்கவங்கள சுட்டு கொண்டுடுவாங்க, அதே நேரத்தில் நடுவில் குறுக்க அப்படி இப்படின்னு ஹாஸ்டேஜ் விடுவாங்களா அவங்களையும் சுட்டு கொண்டுடுவாங்க, 70% பேர் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஆர்த்துருவா அப்புறம் அவங்க ஹாஸ்டேஜ் என்ன கடத்தி இது பண்றாங்களா, தப்பிச்சு போறாங்க. அப்படி தப்பிச்சு போகும்போது ரெண்டு பக்கத்துல இருந்து நம்ம மணியஸ் குரூப் அடிச்சாலுமே கண்ணை வச்சு அவங்க அப்படியே தப்பிச்சு எங்க போறாங்கன்னா, கடைசியில இருக்க ஒரு வெப்பன் எழுத போறாங்க. வெப்பனா சேகரிச்சு வைக்கிற இடம் அங்கதான் மணியஸ் குரூப்போட எல்லா வெப்பனுமே இருக்கு. அது அப்படி நடந்துட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம அலிஷியா ப்ரொஃபஸரை காமிச்சு அவங்க மேல இருக்க கேஸ பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாங்க. ப்ரொஃபஸர் என்னென்ன பண்றாரு அப்படிங்கறத, நான் ப்ரொஃபஸரை புடிச்சிட்டேங்கிறத காமிக்கிறதுக்கும், இவங்க மேல தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்றதுக்கும். அப்படி காமிச்சிட்டு இருக்கும் போதே பின்னாடி நம்ம ப்ரொஃபஸரை பக்கத்துக்கு மணிலோட அப்பாவும் ஹெலிகாப்டர் ஓட்டினவரும் வராரு. அதை பார்த்த ப்ரொஃபஸர் அலிஷியா பக்கத்துக்கு முன்னாடி பாத்துட்டாரு. அதனால அலிஷியா கவனத்தை திசை திருப்பதுக்காக உண்மையை சொல்ற சொல்லிட்டு அந்த போலீஸை மறந்தன கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமா தான் தெரியுது அலிஷியாக்கு இவங்க உள்ள வந்துகிட்டு இருக்காங்கன்னு. அதனால அலிஷியா என்ன பண்றாங்க, ப்ரொஃபஸருக்கு ஒரு மைக் ஊசிய போறாங்க. ப்ரொஃபஸரும் கத்துறாரு பட் அவங்களுக்கு கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க இங்க வந்து பார்த்தா ப்ரொஃபஸருக்கு மயக்க ஊசி போட்டனால ப்ரொஃபஸரை படுக்க வச்சிருக்காங்க நம்ம அலிஷியா, அவங்க இங்கே போய் ஒளிஞ்சிருக்காங்க. ஸோ ப்ரொஃபஸர் சாதாரணமாக தான் படுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு பேரும் இருந்தாலும் ஒருத்தர் நம்ம மணிலோட அப்பா டாய்லெட்டுக்குள்ளே போறாரு. இந்த பக்கம் இன்னொருத்தர் இருக்கார்ல அவருக்கும் அதே மாதிரியே ஒரு ஊசியை போட்டு படுக்க வச்சுறாங்க. அதுக்கப்புறம் டாய்லெட்ல இருக்கவரை நம்ம அலிஷியா கன்னை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டி அவங்களையும் பிடிச்சிடுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, இவங்க ஒத்தாலே மூணு பேரையும் காலி பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆத்ரோ விசஸ் மணியேஸ்ட் போயிட்டு இருக்கல மணியேஸ் மெம்பர்ஸ், அதில் திருப்பிட்டு ஆத்ரோ சுட்டதில் டென்வருக்கும் அடிப்பட்ட இடத்துல திருப்பிட்டு அடிப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் நிறைய வெப்பன் இருக்குன்னு நினச்சிருந்தேன், பட் டோக்கியோ இன்னொரு இடத்துலேருந்து வெப்பன் எடுக்க போகிறோம் சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம ரியோட போய் ஒரு இடத்த இது சூடு பண்ணி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வெப்பன் இருக்குது மறைமுகமாக அதை எடுக்கிறதுக்கு. ஆத்ரோ நம்ம டென்வர் வெறுப்புத்துற மாதிரி எக்கச்சக்க விஷயத்த பேசி டென்வரை வெளியே வைக்க பார்க்குறாரு. வெளியே வைக்க பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளேம் தோவரை வச்சு டென்வரையும் அழிக்க பார்க்குறாரு. பட் அதுலனா டென்வர் தப்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் காந்தியா வெளியே அனுப்புறாங்க. பட் என்ன ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா, காந்தியாவை வெளியே அனுப்பலாட்டி ஆர்மி உள்ள வந்துருவாங்க. வெளியே அனுப்புனா ஹாஸ்டேஜ்னா மணியஸ் குரூப்போட கண்ட்ரோல் இல்லைங்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் ஈஸியாக உள்ள வந்துருவாங்க. ஸோ இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்தா, அவரோட நெஞ்சில் ஒரு மயக்கமாகற புகையோட இது வச்சிருக்காங்க. ஸோ அவர் போகிற வரைக்கும் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அவர் சொல்ல முடியாது, அதுக்குள்ளேயே மயக்கமயப்படுத்துருவார். இதை தான் நம்ம ஹியூமன் பாம்புன்னு சொல்லி நினச்சிருந்தோம், அது கிடையாது, அது வெறும் மயக்கமாக்குற போக வேண்டிதான். ஆத்திரம் பேசுறதுன்னா கேட்ட மோனிக்கா அவங்க இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே இருக்க சீலிங் வழியாக ஏறி போகிறாங்க. அந்த ஏசி இது இருக்குல்ல, ஸோ அது வழியாக போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆத்திரம் ஒரு வண்டியை வச்சுட்டு முன்னாடி ஷீல்டு மாதிரி வச்சுட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் ரைஃபிளையும் வச்சுட்டு நம்ம மணியஸ் குரூப்பை பந்தாடுற அளவுக்கு போயிட்டாரு, ரொம்ப கிட்ட போயிட்டாரு. ஸோ அப்போ தான் நம்ம மோனிக்கா மேலே சீலிங்லேருந்து என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் எல்லா ஹாஸ்டேஜும் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஆத்திரம் சும்மா இல்லாமல் இப்போ கூட பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட மோனிக்காவுக்கு இன்னும் காண்டாயி ஃபஸ்ட்டு ஆத்திரோட கையை சுட்டுறாரு. சரி சுடுறாங்க, ஏன்னா இப்படி பேசிக்கிட்டே ஆத்திரம் கன் எடுத்து மோனிக்காவை சுடலான்னு பார்த்தாரு, அதனால கையை சுட்டுறாங்க. அதுக்கப்புறம் தலையில பார்த்தே ஒரு சுடு. மோனிகா ஆத்ரோட நெஞ்சிலேயே சுத்திருப்பாங்க. நம்ம பார்த்தோடனே செத்துட்டாருந்தா நினைச்சோம் ஆத்ரோ, பட் சாவல கொஞ்சோண்டு உயிர் இருக்கு. அதை கஷ்டப்பட்டு நம்ம மோனிகா டோக்கியோ டென்வர் மூணு பேருமே கஷ்டப்பட்ட முயற்சி பண்ணி திருப்பிட்டு பல்ஸ் வர வைக்கிறாங்க ஆத்ரோவுக்கு. அதுக்கப்புறம் லிஸ்பன் என்ன பண்றாங்கன்னா ஆத்ரோவை வெளியே மெடிக்கல்ல உறதுக்கு ஆர்டர் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம கூடயே சேர்ந்துட்டு அஞ்சு ஹாஸ்டேஜ் நம்ம கவர்னரோட சேர்த்து வெளியே அனுப்பி வச்சிடறாங்க. இதுனா நியூஸ்ல ஓடிதான் இருக்கு. நம்ம ப்ரொஃபஸர் அப்புறம் மற்ற மூணு பேரும் மொத்தமா மூணு பேர் அவங்கள தான் கட்டி போட்டு நம்ம அலிஷியா சியரா சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கவர்னரை வந்த உடனே செக் பண்றாங்க, ஏதாச்சும் மைக்ரோஃபோன் ஏதாச்சும் வச்சிருக்கானா, செக் பண்ணி பார்த்த பிறகு மைக்ரோஃபோன் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் யாரு எத்தனை பேர் எப்படி பிளான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க கவர்னர் கிட்ட இருந்து. பேங்குக்குள்ள நம்ம மோனிக்கா ரொம்பவே இது கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா ஆத்ரோவே சுட்டு கொண்டு இருக்காங்களா, சுட்டு கொள்ளல இன்னும் உயிரோடு தான் இருக்காரு ஆத்ரோ. ஸோ அவங்களுக்கு வந்து மணிலா தான் வந்து ஆதரவு ஆறுதல் சொல்றாங்க. ஃபிளாஷ்பேக்ல பெல்லின் அவரோட சன்னுக்கு எப்படி திருடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அது கூடிய ப்ரொஃபஸர் கூட இருக்கவர் எல்லாருமே இருக்காங்க, டட்டானியாவும் இருக்காங்க, சாரி டட்டியானா. நம்ம பெல்லின் அவரோட சன்னுக்கு ஒரு 0% ரிஸ்க்ல இருக்க ஒரு மியூசியம்ல இருக்க தங்கத்துக்கு சொல்லி கொடுக்க போறாரு. இதுக்கு கூட நம்ம டட்டியானாவும் இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம டட்டியானா ஒரு பயங்கரமான சிங்கர் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஜுவல்ஸ் காமிக்க போறாங்க, திருட போற ஜுவல்ஸ் நம்ம ட்ரெயிலர்ல பார்த்தா அதே ஜுவல்ஸ், அங்க அந்த பிளாஷ்பேக்கை கட் பண்ணு. இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபஸர் கிட்ட அலிஷியா நியூஸ்ல உடனே பார்த்துட்டு இங்க பாத்தியா நீங்க என்ன சாக போறீங்கடா, நீங்க ஹாஸ்டேஜே சுட்டு கொள்ளு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொஃபஸரோட காண்டை கிளப்பி விடுறாங்க அலிஷியா. அதுக்கப்புறம் நம்ம குளோனல் டவையா என்ன பண்றாருன்னா ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் நடந்த எல்லாத்துக்குமே காரணம் அலிஷியா தான், அதாவது அலிஷியா தான் எல்லாத்தையுமே பண்ணாங்க, டிபார்ட்மெண்ட்டுக்கு துரோகம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் கூட சேர்ந்துருக்காங்க, எங்க முதுக ஊத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம
நம்ம ரியாவை குடும்பப்படுத்தினதை லீக் பண்ணதும் அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மேல இருந்த எல்லா சந்தேக வழக்கையுமே அலிசியா பக்கம் தெளிச்சு விடுறாங்க. இதுவும் அதே டிவில தான் ஓடுது. இதை பார்த்த நம்ம ப்ரொஃபசர் அவர் சும்மா இருப்பாரா, பழிக்கு பலிங்கிற மாதிரியே சொல்லி காமிக்கிறாரு. இந்த பாரு, நீ அவங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலுமே ஒன்னா அவங்க விட்டுறாங்க, அவங்களுக்கு கௌரவங்கிறனால யாரை வேணா எப்படி வேணா தள்ளி விடுவாங்க, அப்படி இப்படின்னு எக்கச்சக்க விஷயத்த சொல்றாரு நம்ம ப்ரொஃபசர். இதை கேட்க கேட்க அலிசியாவுக்கு ரொம்ப மைண்டு காண்டாவது. இவ்வளவு டென்ஷன்ல அலிசியாவுக்கு பிரசவம் வலியும் வர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் மணியஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே போருக்கு ரெடியாயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆர்மி மெம்பர்ஸ் உள்ள வர போறாங்க. நம்ம பொலரமும் டீம்மேட்ஸுக்கு எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்றாங்க, நம்மளால முடியும் அப்படி இப்படின்னு. இந்த பக்கம் அலிசியா அவங்களோட பிரசவ வலியை தாங்கிக்கவே முடியல, ரொம்ப பயங்கரமா கத்துறாங்க. நம்ம ப்ரொஃபசர் என்ன சொல்றாங்கன்னா, என் கட்டா ஓட்டோடு நான் பிரசவத்தை பாக்குறேன் அப்படி இப்படின்னு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. பட் அலிசியா என்ன கேட்பாங்களா, கேட்கவே இல்லை, நானே எனக்கு பிரசவம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ரொம்ப நேரமா ப்ரொஃபசர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன், அவங்கள மாதிரி உன்னை ஏமாத்த மாட்டேன், அப்புறம் நீயும் நானும் ஒண்ணுதான், நம்ம ரெண்டு பேருமே குற்றவாளி தான், அவங்க பார்வைப்படி அப்படின்னு சொல்லி அலிசியாவோட மைண்டை கன்வின்ஸ் பண்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஆர்மி மெம்பர் இருக்காருல, அவரு அவரோட டீம் மேட்ஸ் எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. அவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, மேல இருக்க சீலிங்கை உடைச்சிட்டு உள்ள போய் எல்லாருமே காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரெயிலரை பார்த்த சீன் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஆர்மி டீம்ல யாரு இருக்கான்னு தெரியுமா, அந்த காண்டிய மொட்டை மண்டை அவர் தான் இருக்காரு. எங்க போனாலும் பின்னாடியே வருவாண்டா அப்படிங்கிற மாதிரி தான். எல்லாருமே கண்ணு கீழே மையனா வச்சுட்டு வக்காண்டன்ஸ் மாதிரி காகவும் காகவும் கத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை உருக்கணுங்கிற ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஏன்னா அப்பதான் சீக்கிரமா இவங்களால வெளியே போக முடியும், முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை எடுத்துட்டு. இந்த பக்கம் அலிஷாவுக்கு பேபி கிட்டத்தட்ட வந்துருச்சு, இதுக்கு மேல பிரசவம் ஆகணும், இன்னொரு ஆளோட ஹெல்ப் வேணும் அப்படிங்கறத ப்ரொஃபசர் சொல்றாரு. அப்படி பண்ணலனா பேபி செத்துரும் அப்படிங்கறதையும் சொல்றாரு. சோ அதனால அலிஷா ஒரு வழியா நம்ம ப்ரொஃபசர் ரிலீஸ் பண்றாங்க. நம்ம ப்ரொஃபசரே அலிஷாவுக்கு பிரசவம் பாக்குறாரு. இந்த பக்கம் பொலரமா அப்பதான் பாக்குறாரு, இவங்க மேல வெளியே பறத்து தான் பாக்குறாங்க, அப்படின்னா சீலிங்க உடைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சீலிங் இருக்கவங்க எல்லாருமே கீழே வர வச்சுட்டு, அது மட்டும் இல்லாம கீழே ரெடியா இருக்காங்க ஆர்மி மெம்பர்ஸ் வந்தவனே தாக்குறதுக்கு. சோ அந்த மாதிரி மேல ஆர்மி மெம்பர்ஸ்னா வேகமா ஏறி பாம்பனா செட் பண்றாங்க. கீழே எல்லாரும் ரெடியா இருந்திருக்காங்க. பாம் டிங் டிங் டிங்னு சவுண்ட் போடுது. டிங் டிங் டிங்னு சவுண்ட் போட்டது மட்டும் இல்லாம வெடிச்சு எல்லாருமே கீழே இறங்குறாங்க ஆர்மி மெம்பர்ஸ். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபசர்ஸ் இல்ல, நண்பன் படம் விஜய் மாதிரி நம்ம ப்ரொஃபசர் அலிஷாவுக்கு பிரசவம் பார்த்து பேபி எடுக்கிறாரு. பேபி எடுத்தோடனே அலிஷா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ப்ரொஃபசருக்கு என்ன சந்தோஷம்னு பார்த்தா, நமக்கு இதுக்கு மேல விடுதலை அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே நினைச்சிட்டு திருப்பிட்டு டிவியை பார்த்தா அப்பதான் டிவியில காமிக்கிறாங்க, பேங்க் ஆஃப் ஸ்பெயின் மேல பாம் வச்சு தகர்த்து இருக்காங்க, உள்ள ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாம் இறங்கிருக்காங்க, எத்தனை பேர் சாக போறாங்க இல்லது யாருக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஓடுது. அதை பார்த்த ப்ரொஃபசருக்கு ஒரே ஷாக்கு. ஹெல்சிங்க சீலிங் உடையும் போது அதுக்கும் பக்கத்துல தான் இருந்திருக்காரு, அதனால பக்கத்துல இருந்த சிலை அவர் கால் மேலேயே விழுந்திருக்கு. 2000 டன் சரி 2000 கிலோ வெயிட் உள்ள சிலை. இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபசருக்கு விடுதலை கிடைச்சிச்சு. சோ அதனால ஸ்ட்ரைட்டா அவர் வந்து எல்லா டீடைல்ஸுமே தெரிஞ்சுக்கிறாரு. சோ ஹெல்சிங்கியை காப்பாத்தணும்னா அந்த வழியா தான் ஒண்ணும், பட் அந்த வழியில தான் எக்கச்சக்க ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க. அந்த பக்கம் போனாலே மணியஸ் குரூப்பா காலி பண்ணிடுவாங்க. அதனால நம்ம ப்ரொஃபசர் என்ன பிளான் பண்றேன்னா, ஹாஸ்டேஜஸ்க்குனா மாஸ்க் போட்டு மேல ஓட வச்சா எல்லா கவனமும் ஹாஸ்டேஜஸ் மேலதான் இருக்கும், கீழே இருக்காது அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டு எல்லா ஹாஸ்டேஜுக்கும் மாஸ்க்கை போட்டு மேலே அனுப்புறாங்க டாப்புக்கு. அந்த பிளான் போட்டோடனே ஃபிளாஷ்பேக் பெர்லின் சீனுக்கு போறாங்க. அவங்க எப்படி அந்த இதை எடுக்க போறாங்கன்னு நியூஸ்ல இருந்து. இவங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, டட்டியானா தான் ஒரு மியூசிஷியன் பியானோ வசிக்கிறவங்க. ஸோ அவங்க பிரேக் வேணும் சொல்லிட்டு போன பிறகு நம்ம ரஃபேல் ஒரு மிஷினை கொடுத்துட்டு எங்கேயுமே அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கையில் கொடுத்துறாரு. ஸோ அதனால் அவர் எங்கேயும் போக முடியாது, நம்ம ஈஸியாக போய் எடுத்துட்டு வந்துடலாம்ல. அப்படியே ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த இதை எடுக்கிறதுக்கு. பட் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் பக்கத்துலேயே 2 அடி தூரத்தில் ஒரு கார்டு இருக்காரு. அவர் எப்படி சமாளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் அப்பா இருக்காருல, அவர் கொஞ்சம் அந்த கார்டோட அப்பா கொஞ்சம் மூலவசதி இல்லாதவர். ஸோ அவரை தூக்கிட்டு இங்கே வந்து விட்டாங்க. அவரை பார்த்தோன்னே அந்த கார்டு கொஞ்சம் நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆகல. ஸோ அந்த மாதிரி போன பிறகு நம்ம பெர்லினும் ரஃபேலும் போகிறாங்க உள்ள. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பொட்டி இருக்குது உள்ளே போன பிறகு. அந்த பொட்டியில் எதில் ஒன்று தான் இந்த ஜுவல்ஸ் இருக்குது. நம்ம ரஃபேலுக்கு ஹேக்கிங் தெரியும். ஸோ அந்த ஹேக்கிங் பண்ணி அந்த ஜுவல்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. பட் அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ல, அதனால அந்த கார்டு திருப்பிட்டு வர்றாரு அவர் அப்பாவை பார்த்துட்டு. ஸோ அப்படி வரும்போது பெர்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ரொஃபசர் கூட இருக்கவர் இருக்கார்ல, அவரை வந்து பேச்சு கொடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாரு. அந்த மாதிரி பேச்சு கொடுத்து ஒரு 5 நிமிஷம் டிஸ்ட்ராக்ட் பண்ண அந்த கேப்பில் நம்ம ரஃபேல் ஹேக்கிங் பண்ணி அந்த பாக்ஸை எடுத்துறாங்க. இங்கே இருக்க டூப்ளிகேட்டை அங்கே ஒரிஜினலோட மறைச்சி வச்சுறாங்க. மொதல் எடுத்து ரஃபேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். பட் நம்ம பெர்லின் என்ன பண்ணுறாருன்னா, ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து அந்த பாக்ஸை, அதாவது அந்த ஜுவல்ஸ் இருக்க பாக்ஸை தண்ணியில் போட்டுறாரு. இதை பார்த்த ரஃபேலுக்கு ஒரே கடுப்பு, ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம பெர்லின் சொல்கிறாரு, இதுனா ஒரு பாடம் தான்டா, நீ திருடன் ஆகமாத்தான் சொன்னல, இப்போ பாரு நீ திருடன் ஆகிட்ட, அதுக்கு தான் இந்த பாடம் நான் உனக்கு வச்சேன் சொல்லி பெர்லின் நோஸ் கட் பண்ணுறாரு. ரஃபேல் அதனால ரொம்ப சோகத்துக்கு போயிட்டாரு. $5 மில்லியன் அது. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு போட்டில் போயிட்டு இருக்காங்க. போட்டில் போயிட்டே இருக்கும்போது நான் பக்கோடா தான் இருக்குங்கிறதுல, அவர் தான் அந்த பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு தண்ணியிலேருந்து. அப்போ தான் பெர்லின் சொல்கிறாரு, அதை வெளியேருந்து, அதாவது வாசல் வெளியே எடுத்துகிட்டு வந்தால் நம்மளை கண்டுபிடிச்சிட மாட்டாங்க, அதனால தான் இப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ரஃபேலுக்கு எல்லாமே புரியுது. இந்த பக்கம் நம்ம மணியஸ் குரூப் எப்படியோ தப்பிச்சு அப்படி இப்படின்னு நம்ம ஹெல்சிங்கிட்ட வந்துட்டாங்க. ஹெல்சிங்கிட்ட வந்தால் அவங்க மேலே எத்தனை 2000 டன் 2000 கிலோ
இது உழுந்திருக்கல சிலை. ஸோ அதனால் காலை அசைக்கவே முடியல. அதுக்கு நம்ம ஹெல்சிக்கு என்ன சொல்கிறாங்க, காலை வெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. பட் நம்ம போனால் நம்ம விடமாட்டோம், ஏதாச்சும் எடுத்துருவாங்க, அதை வச்சு தள்ளி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அலிஷா கிட்ட இருக்க கன்லேருந்து எல்லா புல்லட்டையுமே எடுத்துடுறாங்க. ஆனால் இருந்துச்சுன்னா டேஞ்சர் இல்லாதான். அதுக்கப்புறம் நம்ம மேனியஸ் குரூப் ஆஸ்டேஜோட ஆஸ்டேஜாக மேலே போகிறாங்க. மேலே வழியாக கீழே அந்த ஆர்மியோட இன்னொரு பக்கத்துக்கு போகணும். அதாவது ஆர்மி இருக்க மெம்பர் சைடு ரெண்டு பேர் சைடுலேருந்துமே சூழணும், கவர் பண்ணணும். மேலே யார் வந்திருக்காங்கன்னா நம்ம டோக்கியோ, பெர்லின், அதுக்கப்புறம் மணிலா. இதை பார்த்தா நம்ம குளோனல் டமையா ஏதான செமையான சான்ஸ், நம்ம கீழே ஏன்னா ஒரு போலீஸ் இதை போட்டால் முடிஞ்சு போச்சு அவங்க கதை அப்படின்னு சொல்லி உட பார்க்குறாரு. அப்போ நம்ம ப்ரொஃபஸர் டொமையோக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆடியோவோ போட்டு காமிக்கிறாரு. என்ன ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டொமையோ சொல்லியிருப்பார்ல, நம்ம மேலே இருக்க எல்லா கேஸுமே அலிஷியா சைடு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படி இப்படின்னு. அப்புறம் ஆத்திரவை கொண்டுன்னு கூட சொல்லியிருப்பாரு, அப்போ தான் ஆதாரம் கிடைக்காதுன்னு. ஸோ அதனால் ரெக்கார்டில் இருக்குது. நீ ஒருவேளை இப்போ இன்னொரு போலீஸை அனுப்பினா நான் அந்த ஆதாரத்தை வெளியே விட்டுருவோன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. சரி, இந்த ஆதாரம் எப்படி கிடச்சிச்சின்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ரக்கேல் தான் கவர்னரை வெளியே அனுப்புவாங்களே, ஸோ அவர் உடம்புல எந்த மைக்ரோஃபோனும் வைக்கல, பட் அவரோட கை விலங்கில் வச்சிருக்காங்க. கை விலங்கை யாருமே செக் பண்ணல, அதை ஒத்துங்க தான் ஒரு ஓரமாக இருக்குது. ஸோ அது வழியாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் மணியில் இத்தனை கன்று அதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப இதாகிட்டாங்க, ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டென்வர் போய் கேட்குற, ஏன் இப்படி தான் பண்ணுறா அப்படி இப்படின்னு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒன்றை ஒன்றி தாண்டா பிடிக்கும் அப்படின்னு மணியில் சொல்கிறாங்க. நம்ம மோனிகாவுக்கு ஆத்தரோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது, அவரோட உருவம் வர மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அவங்க கொண்டுட்டாங்கன்னு நினச்சிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹெல்சிங்கி எடுத்துட்டாங்க, அதே மாதிரி ஒரு ராடை வச்சு அந்த சிலையை தள்ளி எடுத்துட்டாங்க ஹெல்சிங்கியை. ஸோ இந்த மாதிரி பிளான் போட்ட மாதிரியே போகிறாங்க. ரெண்டு பக்கத்துலேருந்துமே நம்ம ஆர்மி மெம்பர்ஸாக சொல்கிறாங்க, ஆர்மி மெம்பர்ஸால் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன சொல்கிறாங்கன்னா, சரண்டர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மணியஸ் குரூப்பு. நம்ம ஆர்மி மெம்பர்ஸ் குளோனல் டமையா கிட்ட இன்னொரு குரூப் அனுப்பிச்சிங்கன்னா இவங்களை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம குளோனல் அமைக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம ப்ரொஃபஸர் மிரட்டியிருக்காருல வெளியே விட்டுருவேன்னு. ஸோ அதனால் அமைக்கலை. அதுக்கப்புறம் நம்ம ஆர்மி மெம்பர்ஸ் சரண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் திடீர்னு கிரனேடை தூக்கி போட்டு இந்த பக்கத்தில் இருக்கவங்க அந்த பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் உருவாக்கி ஒரு சேஃப்டி வார்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்க கதவும் மூடிடுது. மணிஷ் குரூப்பால் எதுவுமே பண்ண முடியல. பட் உள்ளே இன்னும் நம்ம டென்வர் டோக்கியோனா இருக்காங்க மணிலா. ஏன்னா அவங்க இன்னொரு பக்கத்தில் இருந்தாங்கல்ல, ஸோ அவங்களோட பேக் சைடில் இருந்தாங்க. அவங்க பேக் எடுக்கும்போது அவங்களும் சேர்த்து பேக் எடுத்தல, அவங்களும் உள்ளே போயிடாமல் மாட்டிக்கிறாங்க. உள்ளே நம்ம டோக்கியோ இருக்கிறது நம்ம காந்தியா எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்ம காந்தியா இரு நைரோபியை கொண்ட மாதிரியே ஒன்னே வந்து குளரம்பரா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இதோட எபிசோட் ஒன்று முடியுது, சாரி எபிசோட் ஃபோர் முடியுது. எபிசோட் ஃபைவ் இதுக்கு மேலே பார்ப்போம். எடுத்த உடனே நம்ம டோக்கியோ போலீஸ்லேருந்து எப்படி தப்பிச்சாங்க, அந்த பேங்க்லேருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படி இப்படின்னு எக்கச்சக்க விஷயம் நியூஸில் ஓடிட்டுருக்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டில் நம்ம ஃபஸ்ட்டு மணி ஹைஸ்ட் பண்ணுவாங்கள்ல ராயல் மெண்ட் பேங்க்கு, அதுக்கும் முன்னாடி ஆள் சேர்த்துட்டு இருக்காங்க. நம்ம டோக்கியோவை அப்போ தான் பார்க்குறாரு நம்ம ப்ரொஃபஸர் பார்த்த உடனே டோக்கியோ வேணான்னு தான் சொன்னாலுமே நம்ம பெல்லின் இருக்கார்ல அவர் வேணும் வேணும்னு சொன்னதால நம்ம ப்ரொஃபஸர் டோக்கியோவை ஒத்துக்கிறாரு டீமில் சேர்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் டோக்கியோ பேஸ் பண்ணியே ஓடிட்டு இருக்கும். எடுத்த உடனே ஏன்னு உங்களுக்கு கடைசி தெரியலையே புரிஞ்சிடும். இப்போ பிரசந்துக்கு வந்தோன்னா நம்ம ஆர்மி மெம்பர்ஸ் டோக்கியோ இருக்க பக்கம், அதாவது நம்ம டோக்கியோ டென்வர் அதுக்கப்புறம் மணிலா இருக்க பக்கம் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. கதவே பிச்சுட்டு போகிற அளவுக்கு சுடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் உள்ளே வந்து காலி பண்ணிடுவாங்க. அப்போ தான் நம்ம மணிலா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, இந்த டேபிளை வச்சு நம்ம சண்டை போடலாம் இந்த டேபிள் டாப்பை வச்சு அப்படின்னு. உடனே நம்ம டென்வரும் வேக வேகமாக வந்து அந்த கதவு உடஞ்சாலுமே அந்த டேபிள் டாப்பை வச்சு கவர் வச்சிடறாரு. இந்த டேபிள் வச்சனால இவங்க துப்பாக்கி வைக்கிறதுக்கு இடம் இருக்கும், பட் அவங்க துப்பாக்கியால் இவங்களை சுடுறதுக்கு இடம் இருக்காது. ஸோ அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த டேபிள். பட் இப்போ நம்ம ஆர்மி மெம்பர்ஸ்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நீ டேபிள் வச்சு தானே தடுக்கிற, நம்ம அந்த சைட் ட்ரில்லிங் ஆரம்பித்து உங்களை வந்து காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அங்கதான் என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, ட்ரில்லிங் பண்ண இடத்துல தான் எக்கச்சக்க ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க குறி வச்சுக்கிட்டு அங்க போனவனே சுடுறதுக்கு. இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபஸருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சுட்டிருப்பாங்களா அலிஷா கால்ல, அந்த புல்லட்டை இப்பதான் எடுக்கிறாரு. அந்த ஆர்மி மெம்பர்ஸில் நம்ம காந்தியா ஒன்று சொல்கிறேன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் அடிக்கலாம்னு சொல்கிறாரு. பட் நம்ம ஆர்மி மெம்பர்ஸோட கேப்டன் இருக்கா இல்லை அவர் என்ன சொல்கிறனா, ட்ரில் பண்ணிட்டு போவோம் அப்போ தான் ரிஸ்க் கம்மி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அப்போ தான் நம்ம ப்ரொஃபஸர் கவனிக்கிறாரு அந்த இதில் காந்தியா தான் வீக் பாயிண்ட்டு, அதனால் டோக்கியோ நீ என்ன பண்ணு காந்தியோட வீக்னஸ் எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியோவை பற்ற வைக்க சொல்கிறாங்க. ஸோ டோக்கியோவுக்கு சொல்லவா வேணும், அவங்களும் இதை விட்டு வெளியே போனியடா, உன் ஃபேமிலி யாரையாச்சும் பார்த்தியாடா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்ல. நம்ம காந்தியாவுக்கு வந்த காண்டுக்கு என்ன பண்ணாருன்னா, வேகமாக ஒரு கர்னேடை எடுத்து தூக்கி சுட்டுக்கிட்டே உள்ளே போகிறாரு. நாம் நினச்சோம் நம்ம ஆளுங்களுக்கு தான் ஏதாச்சும் ஆகும்னு. பட் நம்ம டோக்கியோ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கர்னேடை கேட்ச் அழகாக பிடிச்சி அதே ஓட்ட வழியை தூக்கி தூக்கி வெளியே போட்டுறாங்க. அது ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆர்மி மெம்பர்ஸ் மேலே தான் போய் விழுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டேமேஜ் ஆர்மி மெம்பர்ஸுக்கு உழுவுது. இது எல்லா டேமேஜும் ஒன்னால தான் காந்தியான்னு சொல்லிட்டு ஆர்மி மெம்பர்ஸ்ல இருக்க நிறைய பேர் சண்டை போடுறாங்க காந்தியா கூட. இந்த பக்கம் க்ளோஸ் ஆனிச்சுல டோர், நம்ம ஆர்மி மெம்பர்ஸ்னா ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிருப்பாங்களா மணியஸ் குரூப் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. ஸோ அந்த டோரை தோற்கறதுக்கு பயங்கரமான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மணியஸ் மெம்பர்ஸ்னா, அதை பத்து வச்சு திங்கரிங் பண்ணி அப்படி இப்படின்னு. அதை ஒண்டி உடச்சா உள்ள இருக்க மூணு பேருமே காப்பாத்திலாம் நம்ம ஆளுங்க மூணு பேருமே. நம்ம மோனிகாவுக்கு அந்த இது வந்துகிட்டே போகுது, நைட்மேர்னா வந்துகிட்டே இருக்கு ஆத்தரோட.
ஆர்த்ரோவோட. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு மயக்க ஊசியோ என்ன ஊசியோ திருப்பி அவங்களுக்கு போட்டுக்கிறாங்க. அது போட்ட உடனே இன்னும் பயங்கரமா வர ஆரம்பிக்குது. அப்பதான் அவங்க குழந்தையில ஒரு சத்தம் கேக்குது நம்ம மணியஸ் குரூப்புக்கு. அப்பதான் நம்ம ப்ரொஃபசர் சொல்றாரு, அலிஷா கூட இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையே இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அலிஷா அந்த பெண் குழந்தைக்கு விக்டோரியான்னு பேரும் வைக்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அலிஷா டாய்லெட் குள்ள போய் என்னமோ வித்தியாசமா பண்றாங்க. அந்த பொருள் இந்த பொருள்லாம் எதுவும் ஆயுதம் செய்யற மாதிரி இருக்கு. இன்னும் இந்த புத்தி போல பாரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த சைடு ட்ரில் பண்ணி இருந்தாங்களா, அதுக்கு அந்த சத்தத்தை நம்ம டோக்கியோ கேட்டுறாங்க. டோக்கியோ டென்வர் அந்த சைடு போய் பார்த்தா அந்த ட்ரில்லிங் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம டோக்கியோ என்ன பண்றாங்கன்னா, ட்ரில்லிங் போட்ட ஓட்ட வழியாவே நம்ம ஆர்மி மரத்துல இருக்க அந்த சைடு இருக்க ரெண்டு பேருமே சுட்டுறாங்க காலில். அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்க ஆள் இருக்காங்கிறதுனால நம்ம ஸ்னைப்பர் என்ன அலர்ட் பண்றாங்க. ஸ்னைப்பர் சும்மா விடுவாங்களா, ஒரு அஞ்சு புல்லட்டை நம்ம டோக்கியோ காலு கையில இறக்கிடுறாங்க. டோக்கியோவால அசைய கூட முடியல. அவங்களை காப்பாத்துறதுக்கு கீழே அந்த ஃபுளோருக்கும் அடியில இருக்க ஃபுளோர்ல நம்ம ரியோ ட்ரில் பண்ணிட்டு இருக்காரு கஷ்டப்பட்டு. அந்த பக்கத்துல இருக்க டோரா நம்ம மணி ஹைஸ்ட் குரூப் மெம்பர்ஸ்னா திறக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் டென்வர் சொல்றாரு, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லையே, எங்களால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம மோனிகா அப்பதான் பாத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபுட் எலிவேட்டர், அதாவது ஃபுட்டை தான் மேலேயும் கீழே அனுப்புறதுக்கு ஒரு ஓட்ட மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வழியா நம்ம இங்கே தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் நம்ம டென்வரும் பாக்குறாரு. வேகமாக போய் அதை இதை எடுத்து தொடர்ந்து பார்த்தா அங்கே ஒரு கீழே போறதுக்கு இடம் இருக்கு, கயிறு வழியே போயிடலாம், கிட்டத்தட்ட ஆறு ஃப்ளோரு. சரி அப்புறம் என்னடா இப்போ தப்பிச்சு போயிடலாமான்னு இங்கே கேட்பீங்க. பட் நம்ம டோக்கியோக்கு கையிலையும் காலையிலையும் அடிபட்டுருக்கு, அவங்களால அந்த கயிறை பிடிக்க முடியாது. அதனால நீங்க ரெண்டு பேரும் ஓடி போங்க, நாங்க இங்கே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி டோக்கியோ சொல்ல, இவங்க போக மாட்டாங்க. பட் அதுக்கப்புறம் டோக்கியோ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போங்க, கீழே குஷன் அது இதுன்னு போட்டு வைங்க, அதுக்கப்புறம் நான் வந்து குதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொன்ன உடனே வேகமாக ரெண்டு பேருமே கீழே இறங்கி அந்த குஷனாக வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரியோவும் அந்த ட்ரில்லிங்கில் கொஞ்சம் வேலையை முடிச்சிருக்காரு, சின்னோண்டு ஓட்டப்பட்டிருக்காரு. அப்போ நம்ம டோக்கியோ ரியோ கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ட்ரில் பண்ணியிருந்தாங்களா ஆர்மி மெம்பர்ஸ், அவங்க எல்லாருமே அந்த ட்ரில்லிங்கை உடச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து நம்ம டோக்கியோ சுட ஆரம்பிக்கிறாங்க. டோக்கியோவால் தாக்கு பிடிக்க முடியல, அப்படியே நாலஞ்சு புல்லட்டை நெஞ்சில் வாங்கிடுறாங்க. அப்புறம் கடைசியாக நம்ம ரியோ கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு திருப்பி சுட ஆரம்பிச்சும் போது எக்கச்சக்க புல்லட் நெஞ்சில் போயிடுது, அப்படியே படுத்துடுறாங்க. இத்தனைக்கும் நம்ம டென்வரும் மணிலாவும் அங்கே இதை ட்ரை பண்ணி வச்சுட்டாங்க, குஷனாக செட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே குளிக்கிறதுக்கு முன்னாடியே சுட்டுட்டாங்க நம்ம ஆர்மி மெம்பர்ஸ்னா. கீழே அப்படியே பாதி செட்டை மாதிரி கட்டுக்கிற நம்ம டோக்கியோ வந்து ஃபுல்லாக சாப்பிடிக்கிறதுக்கு காந்தியாக பார்க்குறாரு. அப்போ தான் டோக்கியோ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கர்னேடை அவங்க மேலேயே வச்சுட்டு படுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் என்ன, கர்னேட் வெடிச்சிருது. ஆர்மி மெம்பர்ஸில் இருக்க முக்காவாசி பேர் ஒரே ஒரு ஆள் தான் மிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பாக்கி எல்லாருமே செத்து போயிடுறாங்க டோக்கியோட சேர்த்து, எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. டென்வர் மணிலா அதுக்கப்புறம் ப்ரொஃபஸரோட ரியாக்ஷனாக பார்த்தா, அதுக்கப்புறம் நம்ம ரியாவும் அந்த ஓட்ட வழியாக அழுதுகிட்டு தான் இருக்காரு. ஸோ அப்படிங்கிற ஒரு சோகத்தோட இந்த விதம் முடிக்கிறாங்க. பட் இங்கே என்ன பிளாட் ஹோல்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையை ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட சொன்னதே டோக்கியோ தான். அவங்க உயிரோட இருந்ததுன்னா சொல்ல முடியும் அப்படிங்கிற டவுட் தான். உயிரோட இல்லையா, அப்போ சொர்க்கத்துலேருந்து சொல்கிறாங்களா அப்படிங்கிற டவுட் தான். இது ஒரு பிளாட்ஹோலாக என்னன்னு தெரியல, சொல்லுவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். பாம் வெடித்த பிறகும் டோக்கியோ உயிரோட இருக்குன்னு சொல்கிறான், கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ வால்யூம் 2 டிசம்பர் 3 ரிலீஸ் ஆகுது. அப்போ நம்ம பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ். சே நெக்ஸ்ட் வீடியோ சனிங்க. பாய் பாய்.